வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்கா கம்டி. நாங்கள் ஹோஸ்ட். இன்றைக்கி மண்டே கதை உள்ள கம்டி. இன்றைக்கி கதை வளர்க்கலாம். நம்ம பார்க்க போகிற கேம் ஓரி அந்த பிளைண்ட் ஃபாரஸ்ட். இது வரைக்கும் நான் லேன பிளாட்ஃபார்மர்ஸ் கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஸ்டோரி வைஸும் சரி, கேம் பிளே கிராஃபிக்ஸ் சொல்லி எல்லாமே சும்மா தெரிய விட்டுருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் சேனலில் ஓரி அந்த வில் ஆஃப் த விஸ்ப், அதாவது டெக்னிக்கலாக செகண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டைம் இருக்கவங்க ப்ளீஸ் அந்த வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு அதோடைய ஃபஸ்ட் பார்ட் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஷார்ட் ஸ்டோரி தான். ஸோ அதனால் தான் இந்த கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் மொக்க கமெண்ட்ரி 2 சேனல் வந்து பண்ணலை. பட் இருந்தாலும் செம்ம அமேசிங்கான கேம். ஸோ யாராவது இந்த கேமை விளையாடாமல் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணுவாங்க. அந்த கேமோட பேக்ரவுண்ட் மியூசிக்கிங்னே தனியாக ஒரு ஃபேன் பேஸ் இருப்பீங்க, கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அந்த மியூசிக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். அது ஒரு அழகான அமைதியான காடு. அந்த காட்டுக்கு தேவைப்படுற எல்லா வளங்களையும் தண்ணீரையும் உணவையும் அள்ளித்தரது நிபல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்பிரிட்ரி தான். எல்லாமே அமைதியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மிகப்பெரிய இடி சத்தத்தோட புயல் காற்று. அந்த காற்றில் நிபல் மரத்துலேருந்து ஒரு இலை உதிர்ந்து விழ காற்றிலேயே அந்த இலை அடித்து செல்லப்பட்டுச்சு. தூரத்திலிருந்து நாரு அப்படிங்கிற ஒருத்தன் அந்த இலையை பார்க்குறான். இவ்வளோ பிரகாசமான ஒரு இலையை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அப்படின்னு நாரு அந்த இலையை பின்னோக்கி போக சூறாவளி அடங்கி காற்று மெதுவாக அந்த இலையை தரையிறக்கிடுச்சு. தலையிறங்கின இடத்துல இலை ஒரு உயிராக மாறிச்சு. நாரு அதை பார்த்து இந்த உயிருக்கு இனிமேல் நான் தான் பொறுப்பு அப்படின்னு அந்த உயிரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். பல வருடங்கள் போகுது. அந்த இலையை இழந்த விரக்தியில் இந்த பக்கம் நிபல் மரம் கத்துது கதறுது. எங்கே என் பிள்ளை அப்படின்னு சொல்லி கத்த அந்த சப்தம் கேட்காத அளவுக்கு அதிகமான பாசத்தை நாரு அந்த இலைக்கு கொடுக்குறான். இலைக்கு ஒரு பேரும் வைக்கிறான், ஓரி. நாருவும் ஓரியும் பக்கத்தில் இருக்க மரங்களில் கிடைக்கிற அளவுக்கு அதிகமான பழங்களை பிரித்து சாப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாள் போக போக மரத்திலிருந்து பழங்கள் குறைய ஆரம்பிக்குது. பழங்கள் திரும்ப புதிதாக வரமதியே தெரியல. காடு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கு. தன்னுடைய கடைசி சக்தியை யூஸ் பண்ணி நிபல் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கத்தி அதிகமான வெளிச்சத்தை வெளிப்படுத்தி ஓரியை கூப்பிட தான் வீட்டுக்கு பழங்களை எடுத்துகிட்டு போன ஓரி ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்க்குறான். இந்த வெளிச்சம் ஓரி ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே நாரு ஓரியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓட அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. நிபல் மரம் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கு. அந்த மரத்தோடு சேர்ந்து அதோடைய வளமையும் சாக அந்த இடமே மொத்தமாக அழிய ஆரம்பிக்குது. பல விதமான பழங்களை அள்ளி தந்துட்டு இருந்த மரங்கள் எல்லாமே சாக நாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மரங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது, சாப்பாடும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நாரு ஒரு மரத்தை கண்டுபிடிக்கிறான். மரத்து மேலே ஏறி பழத்தை பறிக்க ட்ரை பண்ணும்போது அவனால் முடியல. ஏன்னா மரங்களுக்கு வலு இல்லாமல் உடைய ஆரம்பிக்குது. நாரு தனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பழத்தை ஓரிக்கை கொடுத்து நீ சந்தோஷமாக இரு எனக்கு பசிக்கலன்னு சொல்லி முகத்தில் சிரிப்பை காட்டி பசியை மறைக்கிறான். ஓரிக்கு அது புரிஞ்சு போச்சு. நானும் கொஞ்சம் பழங்களை எடுத்துகிட்டு வரேன் சொல்லி அங்கேருந்து கிளம்பி போய் கிடைச்ச பழங்களை எல்லாத்தையுமே அள்ளி கொண்டு வந்து நாருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க நாரு ஓரியை விட்டு பிரியிறான். ஓரியால் இதை தாங்க முடியல. ஏன்னா பிறந்துட்டு அப்புறம் பார்த்த முதல் முகம் இப்போதைக்கு கடைசி முகமாக மாறக்கூடாதுல்ல. ஓரி இனிமேல் நம்ம இங்கே இருந்தால் காடோடு சேர்ந்து நாமளும் அழிஞ்சிடுவோம். அதனால் கடைசியாக நார்வம் முழுசாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்பிரிட் ட்ரீயை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். பசி ஒரு பக்கம் கொள்ள அவன் உடம்புல தெம்பு இல்லாமல் ஒரு இடத்துல போய் மயங்கி விழும்போது அவன் விழுந்த இடம்தான் நிபலோட காலடி தடம். தான் பிள்ளை தன்னை நோக்கி வந்துட்டான். தான் காலடியிலே அவன் பிள்ளையை சாகடிக்க முடியாதுல. அவன் மகனுக்கு தன்னுடைய கடைசி மூச்சை உயிர் மூச்சை திரும்பி கொடுக்க ஓரி உயிரோடு எழுப்பி வரான். உடம்பு முழுக்க வெளிச்சம் அளவுக்கு மீதி பாய அவனுக்கு பசி எல்லாமே மறந்து போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. தூரத்தில் யாரும் அவரை கூப்பிட்ற மாதிரி தெரியுது. என்ன சத்தம் சொல்லி கிட்ட போக தூரத்தில் ஒரு சின்ன ஒளி வட்டம் விழுந்து கிடக்குது. என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்க அது தன்னைத்தானே சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது.
ஓரிக்காக தான் இவ்வளோ நாட்கள் நான் வந்து காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுது. இந்த சீன் தான் நிபல் மரத்தோட கண்களும் காதுகளாகவும் இருந்தது. நிபல் மரம் ஓரிய திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை சுற்றி இருக்க எல்லா ஸ்பிரிட் கார்டியன்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிகப்பெரிய செரிமனியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணாங்க. ஓரி ஒரு முறை மிகப்பெரிய வெளிச்சத்தை பார்த்துச்சுன்னு சொன்னல, அந்த வெளிச்சம் இந்த டைம் அப்போ தான் உருவாகிச்சு. ஸோ இது நடந்துட்டு இருக்க அந்த சமயத்திலேயே ஒரு மிகப்பெரிய பறவை குரு அப்படின்னு சொல்லி பறந்து வரது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லா ஸ்பிரிட் கார்டியன்ஸையுமே விளக்கி விட்டுட்டு அந்த மரத்தில் இருந்த சீன், கண்களாகவும் காதுகளாகவும் இருந்த அந்த சீனை தூக்கி வேற ஒரு இடத்துல போட்டுச்சு. அந்த சீனை தான் இப்போதைக்கு ஓரி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த சீனை திரும்ப கொண்டு போய் நிபல்கிட்ட ஒப்படைச்சாதான் காட்டோட வளம் திரும்ப செழிக்கும், இந்த காட்டை அப்போ தான் திரும்ப காப்பாற்றவே முடியும். ஆனால் அந்த சீனை மட்டுமே தனியாக கொண்டு போய் சேர்த்து எதுவுமே நடக்காது. ஏன்னா அந்த குரு மொத்தமாக இருந்த மூணு வளங்களையுமே அழிச்சிடுச்சு. தண்ணீர், காற்று, நெருப்பு, இந்த மூணுத்தையும் திரும்ப உயிரோடு கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த காடோடு சேர்ந்து ஸ்பிரிட்ரியும் நல்லா செழிப்பாக வளரும். முதல்ல தண்ணீர் தான் எல்லாத்துக்குமே உயிர், அதை நல்லா தண்ணீரை கொண்டு வருவோம் அப்படின்னு ஓரியும் சீனும் ஒன்றா சேர்ந்து தண்ணீர் வளம் இருக்க கின்சோ மரத்தை நோக்கி போகிறாங்க. அந்த மரத்தோட வாசலில் இருந்த கீ ஒரு வகையான உயிர் சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த கூமோ அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிருகம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எனக்கு தான் இது சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த கூமோ ஓட ஓரி, இல்லை உனக்கு புரியல அப்படின்னு சொல்லி பின்னோக்கியே போகுது. கூமோ, இதை நான் தரமாட்டேன், இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சுற்றி வர எல்லா பாதைகளுமே அடைக்க பார்க்குது. அது தெரியாதனமே கூமோவுக்கு எதிர்வினையை அமைய ஓரி, உன்னை நான் எப்படி விழுத்துன பார்த்தியா அப்படின்னு சொல்லி நகைப்பாடாமல், தான் தப்பு செஞ்சவனுக்கும் நல்லது செய்யணும், அவனுக்கு கைண்ட்னஸ் அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி காட்டிச்சேன். கூமோக்கு ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னை தப்பாக பார்த்தாங்க, அடித்தாங்க, ஆனால் இவன் நம்ம மேலே அன்பு காத்துறானே, நானே அவன் அடித்தான், அவன் நம்ம மேலே அன்பு காட்டுறான் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட இருக்க அந்த உயிர் சக்தியை ஓரிகளை கொடுத்துட்டு அது பாட்டுக்கு போயிடுச்சு. ஓரியும் அந்த உயிர் சக்தியை வச்சு கின்சோ மரத்தோட வழியை திறக்க அந்த இடத்துல இருந்த கின்சோ மரத்தோட இதயம் முழுக்க கலப்படமாகியிருக்கு, மொத்தமாகவே இருளால் மூழ்கப்பட்டிருக்கு. சீனோட உதவி மூலிமா ஓரி கலப்படம் செய்யப்பட்டிருக்க கின்சோட இதயத்தை சரி செய்ய அந்த இடமே முழுக்க தண்ணீரால் பெருக்கெடுக்க ஆரம்பிக்குது. ஓரி தண்ணியில் மாட்டிக்கிச்சுன்னா கண்டிப்பாக செத்துணும்னு சொல்லி அங்கேருந்து ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடி அந்த மரத்தோட உச்சிக்கு போக தண்ணீர் ஊற்றா பெருக்கெடுக்குது, நல்ல தண்ணீர் இந்த காடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. நாம் அடித்த தண்ணி எப்படி திரும்ப உயிரோட வந்துச்சுன்னு சொல்லி அங்கே பறந்து வந்த கூரோ இந்த பக்கம் ஓரியை போட்டு அடிக்க ஆரம்பிக்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறின ஓரி அங்கிருந்து கீழே விழுது. கீழே விழுந்த ஓரியவும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த பறவை பறந்து வந்து பிடிக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு உள்ளே போந்து நம்ம கூமோ அதை காப்பாத்துது. கீழே வந்த ஓரிய எந்த ஒரு அடியும் படாமல் தன்னை காப்பாற்றின அந்த நன்றி கடனுக்காக ஓரியை காப்பாற்றி பத்திரமாக படுக்க வச்சுட்டு அது படுக்காண்டுடைய வேலையை தேடி போக காடு முழுக்க நல்ல தண்ணி பரவ ஆரம்பிக்குது. தண்ணீர் வளம் பெருக்கெடுத்து ஊற ஆரம்பிக்குது. இப்போ காற்று வளத்தை சரி செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி ஃபார்லான் ரூன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக அந்த இடம் முழுக்க ஒரு வகையான புகை மண்டலமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த புகை மண்டலம் சுற்றி இருக்க எல்லா மிருகங்களையுமே கெட்டதாக மாற வச்சுருக்கு, ஒரு வகையான மாயைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கு. எந்த ஒரு வெப்பமும் படாமல் அந்த இடத்த பாதுகாக்கும்போது அந்த இடம் முழுக்க பனிகளால் நிரம்பி வழியுது. ஸோ நடக்கவும் இடமில்லை, குளிர்லேயும் எல்லாரும் செத்துட்ருக்காங்க. பத்தாத குறைக்கு அந்த மாயை கெட்டவங்களாம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மாற்ற அது எல்லாமே ஓரிய பயப்பட வைக்குது. ஆனால் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது, இந்த மொத்த காடுமே தன்னை நம்பி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த காட்டோட உயிர் சக்தியை எடுத்து கொண்டு போய் அந்த மாயையை நீக்க அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக கூமன் ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கல்லை நம்ம ஓரிக்கிட்ட கொடுக்குது. அந்த கல் மூலியமாக ஃபோர்லான் ரியோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கதவை ஓரி திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, அந்த இடம் முழுக்க கூமுஸால் நிரம்பி வழிஞ்சிருக்கு. கூமுஸோட பிறப்பிடமாகவும் அதுதான் இங்கே இருந்திருக்கு. குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த ஆக்கிரமிக்க ஒரே ஒரு கூமோ தான் தப்பிச்சிருக்கு, மீதி எல்லாமே அந்த குளிர்லேயே உறைந்து இறந்து போயிடுச்சேன். சீனுக்கு மிகப்பெரிய வருத்தம், இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கேன், இனிமேல் அப்படி நான் இருக்க மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த காட்டோட வளத்தை திரும்ப கொண்டு வருவோம், இவங்களுக்கு ஒரு நல்லதாக அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லா விஷயங்களுமே
பின்னாடி இருந்த குமோ ஒட்டு கேட்டுட்டு இருக்கு. இவங்களே இந்த காட்டோட வளத்தை திரும்ப கொண்டு வர போராடுறாங்க, என் வீட்டை எனக்கே திரும்ப கொடுக்க போராடுறாங்க, ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டேனே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட அந்த இடத்தோட உயிர் சக்தியை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புது. இந்த பக்கம் ஒரு சேன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்த திரும்ப புதுப்பிக்கிறாங்க, அந்த காற்றின் வளத்தை இந்த காட்டுக்கே திரும்ப கொடுக்குறாங்க. கிளம்பிய கூமோ அந்த இடத்தோட உயிர் சக்தியை எடுத்துகிட்டு போக அந்த மொத்த இடமுமே எரிஞ்சு விட ஆரம்பிக்குது. இடிபாடுகள்லேருந்து தப்பிச்சு ஓரியம் சீனும் அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் அவங்க தரை இறங்கின இடம் மிகவும் ஆச்சரியத்தை தான் தந்துச்சு. ஏன்னா அது கூரோவோட கூடு, அதோடைய அழகான வீடு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி முட்டையும் இருக்குது. ஓரி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த முட்டையை தொட்டு பார்க்க கூரோவுக்கு என்ன நடந்துச்சு, அது ஏன் இவ்வளோ கோபத்தில் இருக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே ஓரிக்கு தெரிய ஆரம்பிக்குது. நிபல் ஒரு கட்டத்தில் அதிகமான வெளிச்சத்தை அமைச்சு நம்ம ஓரியை கூப்பிட்டார் பார்த்தீங்களா. அந்த கட்டத்தில் இந்த காட்டில் இருக்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, அதில் முக்கியமாக கூரோட பிள்ளைகளும் ஒருத்தங்க. நான்கு முட்டைகளை பாதுகாத்துட்டு இருந்த கூரோவுக்கு மூணு முட்டைகள் பொறிஞ்சு மூணு குஞ்சுகளும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கேன். அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி சாப்பாடு தேடி போற அந்த சமயத்தில் இந்த வெளிச்சத்தோட வெப்பம் தாங்க முடியாமல் மூணு குஞ்சுகளும் அதே இடத்துல இறந்து போச்சு. ஒரே ஒரு முட்டை மட்டும் உயிரோடு இருந்திருக்கு. திரும்ப வந்து இறந்த குஞ்சுகளை பார்த்த கூரோவுக்கு கோபம் வர அந்த கோபத்தில் இந்த பக்கம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தாய் பாசத்தில் தான் பிள்ளைகளை கொன்னவன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அதை நிபலோட உயிர் சக்தியை எடுத்து தூக்கி தூரமாக போத்துட்டுச்சு. அதனால தான் இந்த காடு இப்போதைக்கு அழிகிற நிலைமை பற்றி நான் வந்திருக்கேன். எல்லாத்தையுமே பார்த்த ஓரிக்கு கூரவை பற்றின உண்மைகள் தெரிய வர அந்த இடத்துல கூரவு வந்து நம்ம ஓரியை துரத்த ஆரம்பிக்குது. நின்று பேசக்கூட இடம் கொடுக்காம நம்ம ஓரியை அங்கேருந்து விரட்டி அடிக்குது. ஓரி தப்பிச்சோம் பழிச்சோம் சொல்லி ஓடி வரும்போது சீன் ஏன்னா ஒரே ஒரு வளத்தை தான் நம்ம வந்து திருப்பி புதுப்பிக்கணும், அதை மட்டும் செஞ்சுட்டோன்னா இந்த காட்டோட வளம் திரும்ப வந்துடும் அப்படின்னு ஹோரு அப்படிங்கிற ஒரு மலையை நோக்கி போகிறாங்க. ஏரிமலையை நோக்கி அந்த மலைக்கு மேலே சன்ஸ்டோன் இருக்குது. அது இன்னுமே அந்த நிபல் ஏற்படுத்தின வெளிச்சத்தோட வெப்பத்தை உள்வாங்கி வச்சுருக்க அந்த சமயத்தில் தான் கூரோவால் இவ்வளோ தூரம் வர முடியாது. ஸோ இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சன்ஸ்டோனை எடுத்துக்கிட்டு அந்த மலையோட உள்ளே போகிறாங்க. இவங்க உள்ளே போகிற அந்த சமயத்தில் தான் கூமோ அந்த உயிர் சக்தியை எடுத்துச்சுல அதை கொண்டு போய் நாருக்கிட்ட வைக்க அந்த உயிர் சக்தி நாருக்கு திரும்ப உயிரை கொடுக்குது. கூமோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நாருவை இழுத்து கொண்டு போய் ஓரி எங்கே இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் நாமளும் ஓரியை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த நாருவை இழுத்துக்கிட்டு அங்கேருந்து போக ஓரி இப்போதைக்கு அந்த எரிமலைக்குள்ளே போகிறாரு. அந்த எரிமலை ஆல்மோஸ்ட் வெடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. சுற்றி இருக்க எல்லா பொருட்களுமே எரிஞ்சு சாம்பலாகிட்டு இருக்கு. அண்ட் எல்லா நெருப்பு எல்லா வெப்பத்தையும் தாண்டி இந்த காட்டை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி அந்த நெருப்பு வளத்தையும் திரும்ப உயிர்ப்பிக்க இந்த காட்டுக்கு மூணு வளங்களும் திரும்ப கிடைக்குது. இப்போ ஃபைனலாக இருக்கிறது அந்த உயிர் வளம் செயின் மட்டும்தான். இதை கொண்டு போய் நிபல் மரத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும் எல்லாமே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி வெளியில் வராங்க. அதுக்குள்ளே கூரோ உள்ளே போகுது. அந்த மலைகளை இடிக்க ஆரம்பிக்க அந்த நெருப்பு பரவ ஆரம்பிக்குது. நெருப்புலேருந்து தப்பிச்சோம் பொலச்சோம் சொல்லி ஓரி ஓடி வந்து கூரோ கிட்டேருந்து தப்பிச்சிருந்து. ஸோ நேராக நிற்கிறது அந்த மரம் தான். ஆல்மோஸ்ட் நம்ம வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சீனும் ஓரியும் பறக்க ஆரம்பிக்க கூரோ ஓடி வந்து நம்ம ஓரியை பிடிச்சி தூக்கி போட்டு நாக் டவுன் பண்ணிடுது. தன் காலில் சீனை நசுக்க வச்சுக்கிட்டு நம்ம ஓரியை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி கையை ஓங்க பின்னாடியே நாரு கத்திக்கிட்டே வருது. அவனை எதுவும் செஞ்சிடாதன்னு
அவன் வளர்த்த பிள்ளைய தான் கண் முன்னாடி கொன்னா யாருக்கு தான் சந்தோஷம் இருக்கும். ஓடி வந்து ஊரியை தூக்கி இவனை எதுக்கு கொள்ற அப்படின்னு சொல்லி தான் பாசத்தை கொட்ட, அது வரைக்கும் கோபத்தில் இருந்த கூறும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடையுது. தான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்க அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்கு. தன்னுடைய கூட்டையும் சேர்த்து தான் கூட்டில் இருந்த அதனுடைய கடைசி முட்டை வேகிறத பார்த்த கூரோவுக்கு மனசே தாங்கலை. தன்னால் அந்த நெருப்பை சத்தியமாக தடுத்து நிறுத்த முடியாது. இந்த நெருப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய திறமை நிபலுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த சக்தியை நானே நிபல்கிட்ட போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கையில் அந்த சீனை எடுத்துக்கிட்டு நிபல்கிட்ட பறந்து போய் அந்த சக்தியை வைக்க, அந்த சக்தியை நிபல் மரம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி மொத்தமாக பெருசாக வெடித்து செதறுது. அந்த வெடிப்பில் மாட்டிக்கிட்ட கூறு அதே இடத்துல இறந்து போக, அந்த வெடிப்பு ஏற்படுத்தின தாக்கம் சுற்றி இருக்க எல்லா நெருப்பையுமே மொத்தமாக காணாமல் போக பண்ணிடுச்சு. ஸோ கூறோட கடைசி முட்டை இப்போதைக்கு பாதுகாக்கப்பட்டுச்சு. நிபுளோட உயிர் வளம் திரும்ப வர காடு திரும்ப செழிக்க ஆரம்பிக்குது. சுற்றி எல்லாமே பூக்களாக பூக்க நிபல் மரத்துலேருந்து உதிர்ந்த இலைகள் இப்போதைக்கு ஸ்பிரிட் கார்டியன்ஸ் நிறைய பேரை புதுசாக உண்டாக்க காடு செல்வ செழிப்பாக வளருது. தன்னுடைய அப்பாவுக்கு பக்கத்திலேயே சந்தோஷமாக ஊறி உக்காந்துட்டுருக்கேன். அந்த சந்தோஷத்தை நாரு அதுடைய வீட்டிலேருந்து எட்டி பார்த்துட்டு அதோடைய வீட்டுக்குள்ளே போக கூரோட கடைசி முட்டையை நம்ம நாரு பாதுகாத்துட்ருக்கு. இப்போதைக்கு அந்த முட்டை பொறிஞ்சு உள்ளிருந்து ஒரு புது உயிர் பிறக்க அதோட இந்த கேம் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே முடியுது. உண்மையை சொல்கிறேன், சச் அன் அமேசிங் கேம். அண்டு எல்லா கேம்லேயும் பார்த்திங்கன்னா வில்லனை ஒரு சந்தோஷம் வரும், ஆனால் இந்த மாதிரி ஓரி கேம்ஸில் தான் வில்லனை கொன்னால் ஏண்டா கொன்னுங்கிற ஒரு ஃபீலே வரும். இதை தொடர்ந்து ஓரி அண்ட் த வில் ஆஃப் த விஸ்பன் சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கான ஃபுல் கேம் பிளே ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செகண்ட் சேனலில் போட்டிருக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுடைய ஸ்டோரியை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இந்த ஓரி கேம் விளையாடிருக்கீங்க, உங்கள் தாட்சை மறக்காமல் கவனம் பண்ணுங்கள். சச் அன் அமேசிங் கேம், எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம். ஸோ ஏன் நான் உங்களை தன்னால் ஒரு தாரு மரண விடையில் மீட் பண்ணுறேன். எது இருக்கும் ஹேவ் ஃபன் கைஸ் வட்டா.